கடலூர் மாவட்டம் வழி சோதனை பாளையம் அருகே மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்ட புது மாப்பிள்ளை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கெங்கனாங்குப்பத்தைச் சேர்ந்த விமல்ராஜுக்கும் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த ரவீனா என்பவருக்கும் கடந்த 1ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் திருப்பாதிரி புலியூர் அருகே ஜியோ ஃபைபர் லைன் அமைக்கும் பணியின் போது மேலே சென்ற மின்சார கம்பியில் விமல்ராஜ் கைப்பட்டதில் தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மனைவி ரவீனாவிற்கு தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்ச்சி நடைபெறவிருந்த நாள் அன்றே புதுமாப்பிள்ளை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நடைபெற்ற ஊராட்சி திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் திட்டப்பணிகள் நடைபெறாமலேயே காலம் தாழ்த்தி கணக்கு காட்டிய பெண் வட்டார வளர்ச்சி அலுவலரை மாவட்ட ஆட்சியர் வசைப்பாடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட 37 ஊராட்சிகளில் உள்ள திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது திட்டப்பணிகள் நடைபெறாமலேயே காலம் தாழ்த்தி கணக்கு காட்டிய பெண் வட்டார வளர்ச்சி அலுவலரை மைக்கால் மண்டையை உடைப்பேன் என ஆவேசத்துடன் ஆட்சியர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க ஏன் கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்டா மண்டையில மைக் வச்சு மண்டையில போறீங்க, கோவத்துக்கு பாருங்க, பிரஷருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு நவம்பர்ல நான் சொன்னேன், உங்ககிட்ட ஏன் ஏன் சொல்ல நான் பேசுறேன். நீங்க ஏன் கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்டா மண்டையில மைக் வச்சு மண்டையில போறீங்க, கோவத்துக்கு பாருங்க, பிரஷருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு நவம்பர்ல நான் சொன்னேன், உங்ககிட்ட ஏன் ஏன் சொல்ல நான் பேசுறேன்.